சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. காயத்ரி, அம்மா மசாலா பொடி எங்க வச்சிருக்காங்க? காயத்ரி, அக்கா. அக்காவா? ஏண்டி நான் என்ன கேட்டு நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க? தண்ணியா? அதெல்லாம் பிடிச்சு வச்சிட்டேன். தண்ணி பிடிச்சு வச்சாச்சா? ஏண்டி உனக்கு என்ன லூசாடி பிடிச்சு போச்சு? நான் மசாலா பொடி எங்கன்னு கேட்டு அதையும் என்கிட்ட கேட்டுட்டு இருக்க. உள்ளதா இருக்கும், போய் பாரு. இங்க பாரு, உனக்கு என்ன ஆச்சு? நானும் அப்பத்துல இருந்து பாத்துட்டு இருக்கேன், குட்டிப்பட பூனை மாதிரி இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்க. அப்படி என்னதாண்டி விஷயம்? ஒன்னும் இல்ல. அம்மா எங்க? அம்மாவா? அதான் சொன்ன கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு. கோயிலுக்கு போயிட்டு வர இவ்வளவு நேரமா? அங்க ஏதோ கதா கால சேபமா, லேட்டா தான் வருவாங்க. ஏங்கா, இது முன்னாடியே சொல்லிருக்க வேண்டியதானே? நான் அம்மாவை அங்கேயே போய் பாத்திருப்பேன்ல. நீ முன்னாடியே கேட்டிருக்கலாம்ல. சரி, அப்படி என்ன அம்மாவை பாக்கணும்னு அவசியம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அம்மா இந்த கோயிலுக்கு போயிருக்காங்க. என்னடி எல்லாம் ஒரு தினசா இருக்கு, இப்ப என்ன விஷயம் சொல்ல போறியா இல்லையா? அம்மா. என்ன காயத்ரி? சம்பந்தம் இங்க வந்திருக்காரு. என்னது? குற்றாலத்துக்கா? என்னடி சொல்ற, சம்பந்தம் இங்க வந்திருக்காரு? ஆமாமா. ஏண்டி இப்ப வரைக்கும் என்ன விஷயம் என்ன விஷயம் கேட்டுட்டு இருக்கேன், என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. இதை சொல்லதான் அம்மாவை தேடினியா? நான் தான் அப்பவே உங்ககிட்ட கேட்டல. எதுக்கு உடனே போனை போட்டு மாமா கிட்ட வத்தி வைக்கவா? ஏண்டி நான் எதுக்கு அவருக்கு போனை போட போறேன்? நானே கேக்குறேன், இப்ப எதுக்கு அந்த கவுட்டுக்கால இங்க வந்திருக்கான்? அம்மா பாருமா, அக்கா எப்படி பேசுதுன்னு. என்னடி அவனை சொன்னா உனக்கே ரோஷம் பொத்துட்டு வருது. மாதவி நீ கொஞ்சம் சும்மா இரு. என்னடி ஆச்சு சொல்லு. அம்மா சம்பந்தம் குற்றாலத்துக்கு வந்திருக்காருமா? சரி, அங்க அவருக்கு துணைக்கு கூட யாருமே இல்ல. என்னடி சொல்ற? அவன் எங்க போய் எப்படி நின்னா நமக்கு என்ன? கால்ல காயனா மூதேவி எங்கயாவது விழுந்து தொலைச்சிருக்கோம். கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம பேசாதக்கா. இறக்கமா? நான் ஏன் அவனுக்காக இறக்க பண்ணும்? மாதவி சும்மா இரு, நீ சொல்லுமா. அம்மா பாக்கவே பாவமா இருந்துச்சுமா, கூட ஒத்தாசைக்கு கூட யாரும் இல்ல, நானே இருந்து பாத்திருப்பேன். நான் பொம்பளை பிள்ளை, கூட இருந்தா ஏதாச்சும் பேசுவாங்கன்னு தான் உங்ககிட்ட சொல்லலான்னு ஓடி வந்தேன். சரி பரவாயில்ல விடு, நான் போய் பாத்துக்கிறேன். எனக்கு நீ போய் பாக்க போறியா? இதேதோ வேலையில போற ஓனான வேட்டிக்குள்ள விட்டுக்கிற மாதிரி இருக்கு. ஏமா தொல்லைய எடுத்து தோல்ல போட்டுக்கிற அவன எதுக்கு இப்ப நீ போய் பாக்கணும்? இவ எதுக்கு இப்படி துடிக்கிறா? அதுதான் அவங்களுக்கும் நமக்கும் ஒண்ணும் இல்லன்னு ஆயிடுச்சுல. சரிடி, ஒண்ணும் இல்லதான். ஆனா அந்த தம்பி இங்க வேற யார பாக்க வந்திருக்கோம்? அவன் எவ்வளவு பாக்க வந்தா நமக்கு என்னமா? அம்மா அவருக்கு குற்றாலத்துல நம்மள தவிர வேற யாருமா தெரியும்? நம்மள பாக்கதான் வந்திருப்பாரு. அதுக்கு உடனே அவன் ஓடி போய் நீங்க பாக்கணுமா? மாதவி நீ சொல்றது வாஸ்தவம் தான், நான் இல்லன்னு சொல்லல. எல்லாம் முடிஞ்சு போச்சுதான், அதுக்காக கால்ல அடிபட்டு இருக்குதுங்கிற ஆஸ்பத்திரியில இருக்கும்போது நம்ம பிரச்சனைய சொல்லி ஒதுக்க முடியுமா? நாம அவங்க வீட்டுல தங்கி சாப்பிட்டுருக்கோம், அந்த நன்றி கடனுக்காகவாது பார்க்க வேண்டாமா? ஏண்டி வந்ததும் என்கிட்ட சொல்லணும்னு காத்துக்கிட்டு இருந்தியே, பக்கத்துல தானே கோமதி அக்கா பையன் மாறி இருக்கான், அவங்கிட்ட சொல்ல வேண்டியதானே? வந்ததும் போன் பண்ணமா, அவன் வெளியூர் போயிருக்கானா, நாளைக்குதான் வருவானா. சரி காயத்ரி, நான் போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வந்துடுறேன், நீ இங்கே இரு. அம்மா அது பெரிய ஆஸ்பத்திரிமா, நீ அங்க போய் யாருக்கிட்ட என்னன்னு கேப்ப? உன்னால தேடி அலைய முடியாது, வா நானும் உன் கூட துணைக்கு வரேன். சரி போயிட்டு வந்துடலாம். அம்மா போங்க, போய் அவன் பக்கத்துல உட்காந்து நல்லா பாத்துக்கோங்க. ஆனா இதெல்லாம் நல்லதுக்கு இல்லமா, சொல்லிட்டேன். மாதவி உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், இந்த விஷயத்த மாப்பிள்ளை கிட்ட சொல்லி இது ஒரு பிரச்சனையா கிடாது. ஏமா நாங்க என்னமோ இங்க பிரச்சனைக்கு அலையிற மாதிரி பேசிட்டு இருக்க. நான் அப்படி சொல்லல, எல்லாம் முடிஞ்சு போச்சுதா, அவங்களுக்கும் நமக்கும் ஒண்ணும் இல்லதா. நாமளும் இப்ப பழசெல்லாம் எதுவும் பேச போறது இல்ல. ஆனா இந்த விஷயம் மாப்பிளைக்கு தெரிஞ்சா இதை இட்டு கட்டி வேற ஒரு பிரச்சனை வந்தா பெரிய சங்கடம் ஆயிடும். அதனால தாண்டி சொல்றேன், நீ மாப்பிளை கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். இப்ப இருக்கிற பிரச்சனை எல்லாமே எங்க எல்லாம் போய் முடியும்னு தெரியல. நாங்க போன கையோட திரும்பி வரோம், சரியா? ஐயோ இது என்ன பெரிய ரோதனையா போச்சு, நீ எங்க வேணா போ, வா. நான் எதுவும் சொல்லல, போதுமா? இதப்படி நீ வா.